இன்றைக்கி ட்விட்டரில் ஒரு பயங்கரமான ட்ரெண்டிங் நியூஸ்னால் அது பீஸ்ட் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் பற்றி தான். நிறைய பெரிய பெரிய ஆளுங்க பார்த்திங்கன்னா ட்ராக்கர்ஸ்லாம் சொன்னது பீஸ்ட் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்டேட் இன்றைக்கி வரும்னு. ஆனால் 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு, 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு, இது வரைக்கும் பீஸ்ட் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. ஆனால் பீஸ்ட் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகியிருக்கான். நெல்சன் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் மற்றும் பூஜா ஹெக்டே இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தை வர ஏப்ரல் மாதம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் பீஸ்ட் படத்தோட ஃபஸ்ட் சிங்கிள் அப்டேட்டை எப்போ தர போகிறாங்கன்னு. அடுத்து நம்ம ஹரி டைரக்ஷனில் அருண் விஜய் மற்றும் பிரியா பவனி சங்கர் சேர்ந்து நடிக்கிற படம் யானை. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தை பிப்ரவரிக்கு ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. எல்லாம் கொரோனாவை பொறுத்து தான் இருக்குது. யானை படத்தை பற்றி என்ன அப்டேட்னா, யானை படத்தோட ஃபஸ்ட் சிங்கிளை வர ஜனவரி 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் இந்த சாங் எப்படி வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாண்டிராஜ் டைரக்ஷனில் நம்ம சூர்யா, பிரியங்கா மோகன், வினய் இவங்களாம் சேர்ந்து நடிக்கிற படம் எதற்கும் துணிந்தவன். இந்த படத்துக்கு நம்ம டி இமான் தான் மியூசிக் போட்டிருக்காரு. எதற்கும் துணிந்தவன் படத்தை வர பிப்ரவரி 4ஆம் தேதி 5 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் கொரோனா கேசஸை பொறுத்து தான் இந்த எதற்கும் துணிந்தவன் படம் ரிலீஸாக இருக்குது. இப்போ என்ன அப்டேட்னா, எதற்கும் துணிந்தவன் படத்தோட டீசரை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்களேன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. இந்த படம் சம்மர்க்கே கூட தள்ளி போனாலும் ட்ரெய்லரை விட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பொங்கலுக்கு எதற்கும் துணிந்தவன் படத்தோட டீசர் வரதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தல அஜித்தோட வலிமை படம் இது பொங்கல் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இந்த படம் சம்மருக்கு தான் தள்ளி போக ரொம்பவே சான்சஸ் இருக்குன்னு தகவல் வந்துட்டு இருக்கு. இப்போ என்ன அப்டேட்னா, வலிமை படத்துக்கு ஓடிடியிலிருந்து 300 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்திருக்கான். ஆனால் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வலிமை டீம். நாங்கள் தியேட்டர்ஸ்க்கு தான் ரிலீஸ் பண்ணோம்னு இவங்க அடம் பிடிச்சிட்டு இருக்காங்களாம். கண்டிப்பாக வலிமை படம் தியேட்டர்ஸ்க்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. பட் எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகும்னா, கொரோனா கேசஸ்லாம் கம்ப்ளீட் ஆகி எப்போ 100% ஆக்குபேசி தராங்களோ, இந்தியா ஃபுல்லாக தியேட்டர்லாம் ஓப்பனில் இருக்கோ, அப்போ தான் வலிமை படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி மார்ச் எண்டிங் அப்படி இல்லைனா ஏப்ரல் 1st week வலிமை படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம காளி வெங்கட் மற்றும் சமுத்திரக்கணி சேர்ந்து நடிக்கிற படம் பப்ளிக். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினிமா ரசிகன் சேனலுக்கு.